வெல்கம் டு பைபிள் உலகம் ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் அநேகர் நீங்கள் மிகச்சிறப்பாக பதிலளித்து கொண்டு வருகிறீர்கள் அநேகர் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் சொல்கிறீங்க தேங்க்யூ அண்ட் காட் ப்ளஸ் யூ வாங்க முதல்ல வந்து நேற்றுக்கான கேள்வியினுடைய ஆன்சரை நம்ம தெரிஞ்சுக்கலாமா நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் எந்த ராஜா எருசிலேமிலே வெள்ளியையும் பொன்னையும் கற்களை போல அதிகமாய் ஆக்கினான் என்று அதுக்கு நிறைய பேர் மிகச்சிறப்பான ஆன்சரை சொன்னீங்க நிறைய பேர் வந்து லைவ் நம்ம ப்ரீமியர் வரும்போதே நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொஸ்டின் வரும்போதே நீங்கள் ஆன்சரை நீங்கள் டைப் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுடைய வேத அறிவை நான் பாராட்டுகிறேன் பைபிள் படிக்கிறதில் உங்களுடைய ஆர்வத்தை நான் மிகவும் வாழ்த்துகிறேன் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக நேற்று கேள்விக்கு மிகச்சரியான ஆன்சர் அதாவது ரெண்டு நாளாகவும் ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் வருது எந்த ராஜானா சாலமோன் ராஜா எருசிலேமிலே வெள்ளியையும் பொன்னையும் கற்களை போல அதிகமாக ஆக்கினான் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கிற காட்டத்தி மரங்கள் போல அதிகமாக ஆக்கினான் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் வாங்க இந்த நாளுக்குரிய கேள்விக்கு போகலாமா இன்றைக்கி என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு கேள்வி இந்த யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் என்னென்னா தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக்கொள்பவன் எதற்கு ஏதுவாக இருப்பான் அந்த எதற்குன்றது தான் நீங்கள் ஆன்சர் சொல்லணும் இதை சொன்னது யாருன்னா ஆண்டவராகி கிறிஸ்து சொல்கிறாருங்க மற்றவர்களை நேசிக்கிறதை பற்றி சொல்லும்போது அவர் இந்த வாசனத்தை சொல்கிறாரு என்னென்னா தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக்கொள்பவன் இதற்கு ஏதுவாக இருப்பான் அப்படின்ட்டு சொல்கிறாரு அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டுபிடிச்சவங்க உடனே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம் ஆமேன் ஆமேன்